ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்டாக் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? மட்டன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, 1 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கருகாப்பத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஃப்ரெஷ் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி ஆயுளை அதிகரிக்க நம்மளோட சமையலறை பொருட்களே போதும். மசாலா பொருட்கள் எப்படி நம்மளோட உடலை தூய்மைப்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரகம். இந்த சிறிய விதைக்கு பெரும் நன்மைகள் உண்டு. சீரகம் செரிமானம் அதிகரிப்பதற்கு உதவுது. சில நேரங்களில் நம் உடல் நச்சுக்களை வெளியிடுகிறது. அவை வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் குறைவாக இருப்பதனால நம் உடலுக்குள்ளேயே சிக்கிக்கணும். சீரகத்தை தவறாமல் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் அசைவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவும். அடுத்தது வந்து மஞ்சள். மஞ்சள் வந்து கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு மஞ்சள் வந்து முக்கியமான ஒன்றாகும். இது உங்கள் உடலில் இருந்து நச்சுக்களை வடிகட்டவும் வெளியேற்றவும் உதவுகிறது. வலுவான புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளுடன் மஞ்சள் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதி செய்கிறது. தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ இல்லை கிரேவி மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு பார்த்து நீங்கள் தேவையணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க.
நம்ம ஒரு 5 விசில் விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு 5 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஞ்சு ஸ்டார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்ல மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோடய பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ். ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா, பாய் பாய். இன்னொரு ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.